Hey everyone, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்சா பாம்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டைரக்டா ரெசிபிக்குள்ள போயிடலாம். மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் டிசால்வ் ஆகணும். இதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிரலாம். அந்த டைம்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மைதா இதல சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் salt, 1 டேபிள்ஸ்பூன் oil. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் டோ நீட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாஃப்ட் டோ நீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி நம்ம இத ஒரு 1/2 மூடி வச்சிடலாம். டோ நல்லா டபுள் அப் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு 1 மினிட்க்கு நல்லா நீட் பண்ணிடலாம். நீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேலிச்சிடலாம். வேலிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்னதா வேலிச்சிடலாம். வேலிச்சாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பீட்சா சாஸ் சேர்த்துக்கோங்க. நடுவில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஃபுல்லாக அப்ளை பண்ணிடாதீங்க. இதில் தின்லி ஸ்லைஸ் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. மொசரலா சீஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அனியன் அண்ட் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்ஸ் ஹப் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எட்ஜஸை ஒன்றா சேர்த்து இதை டைட்டாக சீல் பண்ணிடலாம். டைட்டாக சீல் பண்ணாதான் சீஸ் வந்து பேக் ஆகும்போது வெளியே வராது. பேக்கிங் டின்ல நான் ஃபாயில் பேப்பர் வச்சு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பீட்சா பாம்ஸை இதில் வச்சிடலாம். பீட்சா பாம்ஸை பேக்கிங் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எக்கை வந்து மேலே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. எக்கை வந்து ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். கடாயில் நான் ராக் சால்ட் சேர்த்து ஸ்டாண்ட் வச்சு 15 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் டின்ன இதில் வச்சு 15-20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். மெல்டட் பட்டரில் 1/4 டீஸ்பூன் கிரேட்டட் கார்லிக், கொஞ்சமாக மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், a pinch of salt சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயை திறந்துடலாம். பீட்சா பாம்ஸ் நல்லா பேக் ஆயிடுச்சு. பேக்கிங் டின்ன கடாயில இருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்லிக் பட்டரை பீட்சா பாம்ஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பீட்சா பாம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பீட்சா பாம்ஸை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.